வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில டாக்டர் தேவி சரவணியா நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். சொரியாசிஸ் தொந்தரவு பத்தி நம்ம நிகழ்ச்சியில பலமுறை பேசியிருக்கோம். இருந்தாலும் வந்துட்டு சொரியாசிஸ் பத்தி பல விதமான கேள்விகள் இருக்கு. நிறைய பேருக்கு வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த சொரியாசிஸ் தான் அப்படின்றதே புரியாம சொரியாசிஸா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டு நார்மலா ஏதாவது ஒரு மேல் பூச்சிகள் பூசுறதும் அதற்கான ஒரு அலர்ஜி மாத்திரைகள் எடுத்துக்கிறதுமா இருப்பாங்க. ஒன்ஸ் ரொம்பவே அடுத்தடுத்த இடங்கள்ல பரவ ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு சொரியாசிஸ்ன்றதே தெரியும். இனிஷியல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்குன்றதுக்காக டேண்ட்ரஃப் கிளியர் ஆகிறதுக்காக நிறைய ஓம் ரெமிடிஸே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கடுத்து முகத்துல எல்லாம் பரவ ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு புரிய வருது. சோ இதெல்லாம் சொரியாசிஸ் நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதோட குறிகுணங்கள் என்ன அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போ நிறைய பேர் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஸ்கின் டிசீஸ் அப்படின்னா சொல்லிட்டு மருத்துவமனைக்கு வருவாங்க. ஆனா அது வந்து அவங்களுக்கு சொரியாசிஸ் தான் அப்படின்றத கன்ஃபார்மா வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஒரு பாதி பேர்த்துக்கு வந்து தெரியும் இது கன்ஃபார்மா சொரியாசிஸ் தான், இதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாதி பேர்த்துக்கு தெரியும். நிறைய பேர்த்துக்கு சொரியாசிஸ் தான் அப்படின்றது தெரியாமையே சும்மா ஆயின்மெண்ட்ஸ் கிரீம் மட்டும் பூசுவாங்க. அந்த டைம் அவங்களுக்கு போக ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த கிரீமை வந்து ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா பழையபடிக்கு அதே மாதிரி அந்த படை எல்லாமே நம்மளுக்கு திரும்ப வர ஆரம்பிச்சிடும். அந்த வறட்சி அந்த செதில் உதிர்தல் எல்லாமே திரும்ப திரும்ப அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இது எதனால அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப வருது அப்படின்னா இந்த சொரியாசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், அதே மாதிரி சைக்கோசோஷியல் டிஸார்டர், இந்த ரெண்டு கேட்டகரியிலையும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வரும். மனசில் ஏதாவது கவலைகள், ஒரு பாயிண்டில் வந்து சரியான டிப்ரெஷனு, அதே மாதிரி ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருங்கினவங்க வந்து அவங்க வந்து தவறிட்டாங்க இல்லை அவங்க இறந்துட்டாங்க இல்லை விட்டுட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில், டஃப்பான சிச்சுவேஷனில் மனசு வந்து ரொம்ப தளர்வடைஞ்சு ரொம்ப ரிசர்வ்டாக ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகிறதுனால இந்த நோய் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து உருவாகுது. அவங்களுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷத்துக்கு முன்னாடி இல்லாட்டி ஒரு சின்ன வயசுலையோ ஏதோ ஒரு தாக்கல் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அவங்களுடைய மனசில் வந்து அதிகமாக அவங்களுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து டெய்லி லைஃப் ஸ்ட்ரெஸ், அன்றாட வாழ்க்கை ஸ்ட்ரெஸ்னாலையும் சில பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த ஆட்டோமியன் டிஸார்டர் வந்து உருவாகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ட்ரெஸ்னால என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி வர நம்மளுக்கு வந்து பிரெயினுடைய ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு சரியாக இருக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ், இந்த மாதிரி பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த கிளாண்டோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு சரிவர இருக்காது. அப்படி சரிவர இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ரத்தத்தில் நம்மளுக்கு சில இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மாற்றம் அடையுது. அது மாற்றம் அடைகிறதுனால நம்மளுக்கு இந்த பிரச்சனையை வந்து நம்மளுக்கு தோல் மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுது. நம்மளுக்கு இப்போ தோலில் நம்ம உடம்புக்குள்ள பாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்யூனாலஜிக்கல் ப்ரோட்டீன்ஸ் நம்மளுக்கு அதிகமாகிடுச்சு. எது நம்மளுக்கு எல்லாமே வந்து நம்மளுடைய பாடியில் வந்து கரெக்டான லெவலில் இருக்கணும், அதுதான் ஒரு நார்மலான ஒரு விஷயம். அது தாண்டி நம்மளுக்கு அப்நார்மலாக இருக்குது அப்படின்னா அளவுக்கு மீறினாலும் அது வந்து நம்மளுக்கு நஞ்சு தான். அது என்ன பண்ணும், அது வந்து நம்மளுக்கு கழிவுகள் தான், நம்ம தோலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் தான். அந்த கழிவுகள் நம்மளுக்கு தோல் மூலமாக நம்மளுக்கு வெளியேறுறது, அதை வந்து நம்மளுக்கு வெளிப்பாடாக வெளிப்படையாக நம்மளுக்கு படுத்துறது தான் நம்மளுக்கு இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம். இந்த மாதிரி நம்மளுக்கு தோல் மூலமாக நம்மளுக்கு கழிவுகள் நம்மளுக்கு வெளியேறுது. நார்மலாக நம்மளுக்கு தோலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸு, நம்மளுடைய அண்டர் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மந்த்லி ஒன்ஸு நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். 28 நாளுக்கு ஒரு முறை, எப்படி நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு வந்து மென்சுரேஷன் இந்த மாதிரிலாம் வருது, டெய்லி வந்து நம்மளுக்கு மோஷன் யூரின்லாம் நம்மளுக்கு போகுது பார்த்தீங்களா, அதே மாதிரி கொஞ்சம் நம்ம வெயிலில் நின்றுட்டாலோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிட்டாலோ நம்மளுக்கு வேர்வையெல்லாம் நம்மளுக்கு செக்ரீட் ஆகுது இல்லை, அதெல்லாம் நம்ம உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் தானே. அதே மாதிரி நம்மளுக்கு 28 நாளுக்கு ஒரு முறை இல்லாட்டி 30 நாளுக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய மேலாப்பில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு உதிர்ந்து போக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு 30 டேஸ் ஒன்ஸ் இல்லை 28 டேஸ் ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த சைக்கிள் வந்து நம்மளுக்கு மாசத்துக்கு ஒரு முறை நம்மளுக்கு நடக்கக்கூடியது. அதே இது நம்மளுக்கு இந்த ஸ்கின்ல வந்து அந்த நம்மளுக்கு அந்த இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு தாக்குறதுனால தன்னோட உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த வெள்ளை அணுக்களே வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து தாக்கி அதை வந்து நம்மளுக்கு கேடடைய வச்சு ரத்தத்தையும் நம்மளுக்கு கேடடைய வச்சு அது என்ன பண்ணும் அப்படின்னா அதிவேகமாக நம்மளுக்கு அந்த லேயர்ஸை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஸ்கின்ல வந்து பர்டிகுலர் ஏரியாவை பாதிக்கப்பட்டிருக்கும், அப்படி இல்லாட்டி டோட்டலாக பாடி ஃபுல்லாக சில பேர்த்துக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தியிருக்கும். அது என்னாகும் அப்படின்னா அந்த
ஸ்கின் வந்து அதிவேகமாக நம்மளுக்கு வளர்ந்து வளர்ந்து 4 நாளைக்கு ஒரு முறை வந்து நம்மளுக்கு அந்த ஸ்கேலிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், ஃபார்ம் ஆகி உதிர ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு டெய்லி வந்து ஸ்கேலிங்ஸ் ஃபார்ம் ஆகி இன்றைக்கி தான் ஒரு மாதிரி அவங்களே சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒன்று இப்படி தட்டி விட்டுருப்பாங்க இல்லாட்டி உரிச்சு எடுத்திருப்பாங்க. நாளைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது ஸ்கேல்ஸ் வந்து உருவாகியிருக்கும் அதுக்கு மேலேயே. இந்த மாதிரி சில பேர்த்துக்கு அதிவேகமாக வந்து ஸ்கேலிங்ஸ் வந்து உதிர ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வந்து அப்படியே வந்து ஒரு பவுடர் மாதிரி அது சொரிஞ்சு விட்டாங்க அப்படின்னா பவுடர் மாதிரி அதுலேருந்து கொட்ட ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு. அது வந்து ட்ரைனஸ்னால தான், அந்த அஃபெக்டட் ஏரியா அந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதெல்லாமே வந்து ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு வறட்சியும் நம்மளுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னா கூடவே நம்மளுக்கு அக்ரவேட்டடாக நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சொரியாசிஸ் வந்து நம்மளுக்கு எந்த காலங்களில் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த குளிர்காலம், பனிக்காலம், இந்த ஸ்ப்ரிங் சீசன் வசந்த காலம், அதே மாதிரி கொஞ்சம் மழை காலம் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா பாடி வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு ட்ரை ஆகும். இந்த பனி டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா உதட்டில் எல்லாமே சில பேர்த்துக்கு சாதாரணமாக வெடிப்பு வரும், உள்ளங்காலில் வெடிப்பு வரும், கை வந்து ஒரு சில பேர்த்துக்கு ட்ரையாக இருக்கும், ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆயில் இல்லாட்டி மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணி அதை வந்து அந்த ஸ்கின்னுக்கு வந்து அவங்க மாய்ஸ்சரைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சில பேர்த்துக்கு நார்மலாகவே வந்து ஸ்கின் ட்ரைனஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த சொரியாசிஸ் இருக்கவங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து ஜாஸ்தியாகவும் வர ஆரம்பிச்சிடும். ட்ரைனஸ் வந்து ரொம்ப ஏற்படுறதுனால இந்த பிரச்சனைகள் வந்து அப்படி திரும்ப அப்படி மலர்ந்து வந்து நம்மளுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சொரியாசிஸ் அப்படின்னு எதனால் ஃபஸ்ட்டு எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய உடம்புல அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக வந்து டான்ட்ரஃப் மாதிரி பொடுகு மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த பொடுகை வந்து நம்ம நாளடைவில் பார்த்திங்க அப்படின்னா அலட்சியப்பட்டு விட்டுருவோம். அந்த பொடுகை வந்து இம்மிடியட்டாக நம்ம சரி பண்ணி அது திரும்ப ஃபார்ம் ஆக விடாமல் நல்லா தலையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது திரும்ப நம்மளுக்கு வராது, அஃபெக்ட் ஆகாது. அதை விட்டுட்டு நம்ம அதை சரி வர நம்ம கவனிக்காமல் அந்த பொடுகை நம்ம வச்சுட்டே இருக்கோம், வருஷ கணக்காக வச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து பாடி கண்டிஷனை பொறுத்து சீக்கிரமாகவே சில பேர்த்துக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் உடம்பு ஃபுல்லாக. சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மிதமாக கிராஜுவலாக அஃபெக்ட் ஆகும். சில பேர்த்துக்கு 4 கணக்காக 10 வருஷம் 20 வருஷம் தாண்டி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு சொரியாசிஸாக மாற ஆரம்பிக்கும். ஒவ்வொரு உடம்புக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு உடம்பை பொறுத்து நம்மளுக்கு வந்து இந்த மாற்றங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வந்து டான்ட்ரஃப் இப்போதான் 1 மாசமாக இருக்குது 2 மாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. படபடன்னு அப்படியே ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அவங்களுக்கு பேச்சஸ் வந்து போட ஆரம்பிச்சிடும். இது டான்ட்ரஃப் ஃபஸ்ட்டு தலையில் வந்து நம்மளுக்கு இருக்கும். அது ஃபஸ்ட்டு சின்னதாக அவங்களுக்கு பொடி பொடியாக ஃபஸ்ட்டு சொரிஞ்சு விட்டா கீழே கொட்ட ஆரம்பிக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்கேல்ஸ் ஃப்ளேக்ஸ் மாதிரி படப்படையாக வந்து வர ஆரம்பிக்கும். புண்ணு பக்கெல்லாம் வந்து பிச்சு விட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் அடர்த்தியாக அந்த மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி மீன் செதில் மாதிரி. மீன் செதில் வந்து ஒரு செதில் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கேல்ஸ் மீன் செதிலோட அந்த ஸ்கேல்ஸ் வந்து எடுத்து பார்த்தோன்னா அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான், கொஞ்சம் லைட்டாக அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேக்ஸ், நம்மளுக்கு அந்த தோல் செதில் உதிர்தல் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். அது கடைசியில் வந்து என்னாகும் அப்படின்னா இந்த காது மடல்களுக்கு பின்னாடி, அதுக்கப்புறம் கழுத்துக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கீழே இறங்கி வந்து, அதுக்கப்புறம் நம்மளுடைய உள்ளங்கையில், அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதே மாதிரி இந்த எல்போ ரீஜியனில், இந்த வெளிப்புறத்தில், முட்டிகளில், அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு போட ஆரம்பிக்கும். அதுலேருந்தும் நம்மளுக்கு செதில் உதிர்தல் ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு டான்ட்ரஃப் வந்து அப்படியே முகம் வழியாக கொட்டி கொட்டி முகத்தில் பரு பருவாக வந்து சில பேர்த்துக்கு உருவாகும். சில பேர்த்துக்கு இந்த புருவங்களில், மீசில, தாடியில், இந்த இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு பேச்சஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு வந்து நல்லா முடியை ஃபுல்லாக நல்லா க்ளீனாக வந்து தலையில் இருக்க முடிய நல்லா ஷேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே அப்படியே திட்டு திட்டாக படப்படையாக குட்டி குட்டியாக இருக்கும், அதுலேருந்து செதில் உதிர்தல் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதைத்தான் வந்து நம்ம ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்கேல்ப் சொரியாசிஸ் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாவே சில பேர்த்துக்கு அப்படியே பாடி ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு தலையில் மட்டும்தான் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளங்கை உள்ளங்காலில் மட்டும் வெடிப்புகள், தோல் உறுதல் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு எங்கெல்லாம் வேர்வை வந்து ஜாஸ்தியாக செக்ரேட் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் படைகள் வந்து சில பேர்த்துக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு பாடி ஃபுல்லாக இருக்கும், சில பேர்த்துக்கு பாடியில் அங்கங்கே சின்ன சின்ன பேச்சஸ் மாதிரி தோணி சில பேர்த்துக்கு அது ஃபுல்லாக அப்படியே சேர்ந்து பெருசாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எந்த மாதிரி இருந்தாலும் சரி சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிப்பூச்சிகள்னால இது கம்ப்ளீட்டாக குணமாகாது, திரும்ப திரும்ப வரதா செய்யும். இது உள்ளுக்குள்ளே வந்து நம்ம சாப்பிடக்கூடிய மூலிகை மருந்துகள் நல்லா தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இது ஆட்டோயிமியன் டிஸார்டர் வந்து நம்மளுக்கு ரத்த அணுக்கள் நம்மளுக்கு சுத்திகரிக்கும் போது வெள்ளை அணுக்களும் நம்மளுக்கு சுத்திகரிக்கும், அது நல்லா புதுமையாக நம்மளுக்கு புதுப்பித்தது அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு திரும்ப லைஃப் லாங் வராது.
அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் குறுகிய காலகட்டங்களில் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து சோரியாசிஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். பொதுவா சோரியாசிஸ் இல்லை எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமா இருந்தாலும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரும்பாலான பயம் என்னவா இருக்கும்னா, நம்ம கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுமா, நம்ம யூஸ் பண்ற க்ளோத்ஸ் இல்லைன்னா ஒரு பெட்ஷீட் யூஸ் பண்றதுனால மற்றவங்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதான் ஒரு பெரும்பாலான கேள்வியா இருக்கு. ஆனா சோரியாசிஸ் பரவாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, எதனால அது பரவாது, அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க. ஓகே, இது சோரியாசிஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க உடம்புக்குள்ள அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த மாற்றங்கள், இது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர் தான். அதனால அவங்களுக்குள்ளதான் அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து அவங்களுக்கு உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ இங்க சொரிஞ்சிட்டு திரும்ப இங்க கை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க பாடிக்குள்ளே சில பேர்த்துக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. இது வந்து கண்டேஜியஸ் டிசீஸ் வந்து கிடையாது சோரியாசிஸ். ஏன்னா இப்போ அந்த பேச்சஸ் வந்து நம்ம இது பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ நிறைய பேர் சோரியாசிஸ் பேஷண்ட் வந்து மருத்துவமனைக்கு வரக்கூடியவங்க வந்து ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, வயசானவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் பேரன் பேத்திய கூட வந்து தூக்கி கொஞ்சி என்னால் விளையாட முடியல, ஸ்கின் டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, தொட வேணா சொல்கிறாங்க, தூக்க வேணா சொல்கிறாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. எத்தனையோ பேர் வந்து கல்யாணம் ஆகிட்டு டைவர்ஸ் ஆனவங்களாம் இருக்காங்க, இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஸ்கின் டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விட்டுட்டு போனவங்க, நிறைய பேர் பிரிஞ்சவங்க, இத்தனை பேர்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் வந்து இது ஒரு சீரியஸான ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது சோரியாசிஸ் பிரச்சனையில். ஏன்னா இது வந்து சோரியாசிஸை வந்து முழுமையாக சரி பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ இதனால் இது வந்து ஒரு பெரிய ஸ்கின் டிசீஸ் தான், நம்மளுக்கு பிரச்சனைகள், அரிப்பு, வேதனை, படை எல்லாத்தையும் நம்மளுக்கு உருவாக்கி தான் விடும். நம்மளுக்கு ஒரு மாதிரியான அசிங்கமான தோற்றத்தை வந்து நம்மளுக்கு உருவாக்கி தான் விடும். ஆனால் இதை வந்து ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம், இது சரி பண்ண முடியாதது ஒன்றுமே கிடையாது. இது வந்து நம்மளுக்கு அகஸ்திய முனிவர் சொன்னபடி கரெக்டாக நம்ம அந்த மருத்துவத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்து எக்ஸ்டர்னலாக கொடுத்த அந்த ஆயில் எல்லாமே அவங்க ப்ரிப்பரேஷன் படி நம்ம கரெக்டாக அதை அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சோரியாசிஸ் நோய் வந்து நம்மளுக்கு சரியாயிட்டு திரும்ப வராமல் இருக்கும். அது மாதிரி எத்தனையோ பேர் எங்களோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகி வந்திருக்காங்க. அதனால் இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தனி கிளாத்ஸு, தனி டவல்ஸு, தனி இது திங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அடுத்தவங்க இதை வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் கூட நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அந்த அளவுக்கு இது வந்து நான் கண்டேஜியஸ் டிசீஸ் தான் நம்மளுக்கு சோரியாசிஸ். ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து பரவாது. இப்போ மற்ற ஸ்கின் டிசீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, படர்தாமரை அந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து அது டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க தெரியாது, படர்தாமரையா சோரியாசிஸ் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியாது. படர்தாமரை தான் ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இப்போ ரூமில் வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கோம் அப்படின்னா, பேச்சுலர்ஸோ யாருனாலும் இருக்கோம் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு இருந்தது அப்படின்னா அவங்களுடைய கிளாத்து, துணி, துண்டு அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ மற்றவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். படர்தாமரை தான் ஸ்ப்ரெட் ஆகும், சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகே, நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் கால்ல இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம், என் பேர் பூங்காவனம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்வி தான். ஓகே சார், உங்க வயசு? 60 மேடம். பேசலாம் சார், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஹலோ டாக்டர், நான் என் பேர் பூங்காவனம், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சரி, எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கு டாக்டர். சரி, ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு? அது வந்து ஒரு 1 இயரா தான் இருக்கு டாக்டர். 1 இயர் அது வந்து, ஆமா, அது வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு 25 இயர்ஸா சுகர் இருக்கு. சரி, அது டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சுகருக்கு டேப்லெட் எம்டி ஸ்டமக்ல எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல டாக்டர், அது ஆஃப்டர் ஃபுட் தான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுவும் சரியாகல, திருப்பி விட்டுட்டாக்கா திருப்பி அந்த வயிற்றுச்சல் அப்படியே வருது. மருந்து எடுக்கிறப்போ நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் மாறி வருது. அதுக்கப்புறம் திருப்பி வருது. அதுக்கப்புறம் டோசேஜ் மாத்தி கொடுத்தாங்க 4th month, அதுவும் எடுத்து பார்த்தேன், அதுவும் திருப்பி எடுக்கும்போது சரியா இருக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணுங்க, அப்போ அந்த மாத்திரை வந்து உங்களுடைய இது வந்து நான் அடிக்கடி பாத்துட்டே இருக்கேன் இங்க ஆர்ஜ இதுல புதுயுகத்துல. சரி, பட் உங்களை வந்து நேரடியா பாக்குறதா இல்லாட்டி இங்க நேரடியா பாக்கணும்னா சென்னையில வந்து பாக்கலாம். ஒண்ணு பண்ணுங்க,
இப்போ நீங்க சுகருக்கு வந்து சில பேர் மாத்திரை லாங் டேர்மா 25 வருஷமா எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்போ கொஞ்சம் ரீசெண்டா 2 வருஷம் 3 வருஷம் எடுக்கிறவங்களுக்கு வயிற்று புண்ணாயிடுது. நிறைய பேர் வந்து எம்டி ஸ்டொமக்ல எடுக்க சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் வயிற்று புண்ணாயிடுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களே வந்து சேர்த்து இந்த மாத்திரைகள்னால புண்ணாகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு கூடவே சேர்த்து அவங்க வந்து ரேண்டட்னு அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்க ரொம்ப நாள் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அது தவறு இருந்தது அந்த மாதிரி ஏதாவது புண்ணா இருந்ததுனாதான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். காரமும் நல்லா சாப்பிட்டே இருப்பீங்க, அப்ப திரும்ப திரும்ப புண்ணாயிட்டே தான் இருக்கும். மாத்திரையும் தொடர்ந்து டெய்லி எடுத்துட்டே இருக்கீங்க இல்லையா, அதனால கூட உங்களுக்கு திரும்ப திரும்ப புண்ணு ஆயிட்டே தான் இருக்கும். மாத்திரை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க. இப்போ அல்சருக்கு மட்டும்தான் நீங்க வந்து அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, சுகருக்கும் நாங்க நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். சுகருக்கு வந்து எங்களோட மருத்துவமனையில நல்ல நார்மல் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி HbA1c லெவலில் நல்ல நார்மல் ஆகிடும். சுகருக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. இது எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறும் உங்களுக்கு புண்ணாகாது. மாத்திரையை வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுங்க, அப்படின்னா தான் திரும்ப திரும்ப புண்ணாகாது. ஏன்னா ஒரு தடவை நம்ம மருந்து கொடுத்து நம்ம சரி பண்ணுறோம், புண்ணெல்லாம் ஆறிடுச்சு, அதுக்கப்புறமும் திரும்ப நீங்கள் வந்து மாத்திரை பவர்ஃபுல்லான மாத்திரை சில பேர் போடுறப்போ அவங்களுக்கு வந்து இரிட்டேஷன்ஸு கேஸ்ட்ரிக் மியூக்கோஸ் அந்த லைனிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இரிட்டேஷன் ஆகி ஆகி திரும்ப திரும்ப அவங்களுக்கு ரிப்பீட்டாக புண்ணாகதான் செய்யும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சாறு அது கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு வந்து சுகர் நல்லா நார்மல் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய மாத்திரையை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுங்க. அல்சர் பிரச்சனையும் சரியாயிரும், உங்களுக்கு சுகரும் சரியாயிரும், ரெண்டு ப்ராப்ளமும் உங்களுக்கு சரியாயிரும். சரிங்களா, அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது, பயப்பட தேவையில்லை. நேரில் கூட வந்து பாருங்கள், சென்னையில் வந்து ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் தமிழுங்க. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பேசலாம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விங்க. உங்க ஏஜ் என்னம்மா? எனக்கு 59ங்க. பேசலாமா டாக்டர்? இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்துங்க மூளை வந்து அரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கு, மூளை இருக்க மாதிரி தொல்மூலம். சரி, அது வந்து இப்போ வந்து எனக்கு அல்சர் வேற இருக்குது 15 வருஷமா. சரி, ஓகே. தொப்புளுக்கு நேராக வளர் சைட்லையும் குடல்ல புண்ணு இருக்க மாதிரி இருக்கு, வலிக்குது. எந்த ஒரு இங்கிலீஷ் மாத்திரை சாப்பிட்டாலும் வலிக்குது. வலி இருக்கு. மாத்திரை சேரலன்னா விடுங்க, சாப்பிடாதீங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணுது அப்படின்னா, ஒரு சளி பிடிச்சதுன்னா, ஒரு கால் வலி, தேவையே இல்ல. சளி பிடிச்சதுன்னா கஷாயம் எல்லாம் வச்சு குடிங்க, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. மாத்திரை வந்து இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மாத்திரை வந்து நல்லா வேகமா கேட்கணும், பவர்ஃபுல்லா கேட்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. அதனால வயிறை வந்து கண்டிப்பா புண்ணாக்கிதான் விடும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்களா போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கி மாத்திரையை சாப்பிடுறது, அந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சு அப்படின்னாலும் ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான மாத்திரையை தெரியாம சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்று புண்ணாயிரும் இல்லையா. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்கும், சளிக்கோ காய்ச்சலுக்கோ மாத்திரையை வாங்கி வாங்கி டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாமல். அது ஒரு சில மெடிசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிற்று புண்ணாக்கி விடும், நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நீங்களாவே அந்த ஒரு மாத்திரையை மட்டும் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வயிறை புண்ணாக்கி விட்டுரும் இல்லையா, அதனால கூட உங்களுக்கு வயிற்று வலி அதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. அந்த பைல்ஸ் அரிப்பு இருக்குது அப்படின்னா ஆசனவாய் பகுதியில் வந்து அந்த சுத்தமான பசுவினுடைய வெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அரிப்பு இருக்காது. சில பேர்த்துக்கு ஹீட்னால கிராக் இருக்கும், அந்த கிராக்னாலையும் துரு துருன்னு ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும். காரம் குறைச்சி சாப்பிடுங்க. கருணை கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா அந்த கிழங்கை வந்து நல்லா வாங்கிட்டு ஒரு 10 நாள் கிட்ட நல்லா வீட்டிலேயே வாடை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கிழங்கை சமைச்சு சாப்பிடுங்க. உள் மூலமாக இருந்தாலும் சரி, வெளி மூலமாக இருந்தாலும் சரி, வாரத்துக்கு ஒரு 2 நாள் அந்த கிழங்கை சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கியூர் ஆயிரும். அதையும் மீறி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நாங்கள் ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரைகள் மருந்துகள் வந்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக பைல்ஸ் வந்து உங்களுக்கு 2-3 நாளில் உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிரும். ரத்தம் உடஞ்சி வந்தாலும் சரி, வீக்கம் இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி பல்ஜாயிருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக ஒரு 2-3 டேஸில் வலி ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு, உட்கார முடியாத அளவுக்குலாம் சில பேர்த்துக்கு வலி இருக்கும். சில பேர்த்துக்குலாம் அப்படியே ரத்தம் அப்படியே சொட்டு சொட்டாக கொட்ட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தது அப்படின்னா 2-3 நாளில் சரியாக போயிடும். 1 மாதம் மருந்து தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா அந்த புண்ணு ஃபுல்லாக நம்மளுக்கு ஆறி நார்மல் ஆகி ஹீட் நல்லா பாடியில் குறைஞ்சிருச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக பைல்ஸ் ப்ராப்ளம் கியூர் ஆயிரும். பைல்ஸுக்கு நிறைய பேர் சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தேவையே கிடையாது. அறுவை சிகிச்சை இல்லாமல் மூலத்தை வந்து 3-4 நாளில் ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மயிலாடுதுறை மாவட்டத்துலேருந்து. ஓகேம்மா, உங்க பேருமா? எங்க பொண்ணுக்கு சக்தி, எங்க பொண்ணுக்காக கேட்குறோம். உங்க மகளோட வயசு என்னம்மா? 17 வயசு மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்க கேள்வி என்ன? ஓகேம்மா,
வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க பொண்ணுக்கு 17 வயசு ஆகுது மேம், சக்தின்னு பேரு. அவங்களுக்கு வந்து ஒரு 10 நாளா தொடர்ந்து விக்கல் வந்துகிட்டே இருக்குது. சரி, ஆஸ்பத்திரியில கொண்டு போய் காட்டினோம். நல்ல செக்அப் எல்லாம் பண்ணாங்க, ஹெச்ஏஒன்சி கல்ச்சர் டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க. அதெல்லாம் நார்மலா இருக்குது. வந்து விக்கல் மட்டும் தொடர்ந்து நான் சாப்பாட்டுக்கு தூங்குறாங்கன்னா கம்ப்ளீட்டா இல்ல, லைட்டா பாடி லைட்டா ஷேக் ஆனாலும் விக்கல் வந்துருது. இது மாதிரி தொடர்ந்து இருக்கு மேம், என்ன செய்யறது? அவங்க அடிக்கடி வயிறு எரிச்சல், வயிறு வலிக்குது அந்த மாதிரி எதுவும் சொல்லுவாங்களா? அதெல்லாம் இல்ல மேம். எப்பயாவது காரம் சாப்பிட்டா அந்த மாதிரி எதுவும் சொல்லுவாங்களா? காரம் சாப்பிடுவாங்க, எப்ப பார்த்தாலும் மோர் மோர் தான் சாப்பிடுவாங்க, காரம் சாப்பிடுவாங்க. ஆனாலும் வந்து வயிற்று வலி வயிற்று எரிச்சல் அதெல்லாம் எதுவுமே இல்ல மேம். சரி, ஓகே. இது விக்கல் வந்து நம்மளுக்கு வர்றது பாத்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் தான். டயஃப்ரம் வந்து நம்மளுக்கு அதிவேகமா நம்மளுக்கு துடிக்கிறது தான் நம்மளுக்கு விக்கலா நம்மளுக்கு வெளிப்படுது, சரியா? இது வேற ஒண்ணுமே கிடையாது. டைஜஷன் வந்து சரியா இல்ல அப்படின்னா நம்மளுக்கு விக்கல் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைஜஷன் இஷ்யூனாலதான் விக்கல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், சரியா? மற்றபடிக்கு இது ஒன்றும் இல்லை, சரியாயிடும். விக்கல் வந்து நம்ம சரி பண்றதுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு. டைஜஷன் ப்ராப்பரா இருந்துச்சு அப்படினாவே விக்கல் வந்து சரியாயிரும். சப்போஸ் அது நிக்கல அப்படின்னா அந்த விக்கல் வர டைம் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வசம்பு இருக்கு பாத்தீங்களா, வசம்ப வந்து நல்லா சுட்டுருங்க ஃபுல்லா. அது சுட்டு அந்த கறி இருக்கு இல்லையா, அந்த கறியை வந்து நல்லா நெய்யிலையோ இல்லாட்டி தேன்ல, ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்டா இருக்கிறது தேன் தான். தேன்ல வந்து கொஞ்சமா இவ்வளோண்டு ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து கொஞ்சோண்டு அந்த தேன்ல குழப்பி சும்மா நாக்கில் மட்டும் தடவி விடுங்க, நல்லா விக்கல்லாம் நம்மளுக்கு நல்லா சரியாயிரும், சரிங்களா? இது வந்து ஒரு டெய்லி ஒரு காலையில் ஒருக்க மதியம் ஒருக்க நைட் ஒருக்க ஒரு 3 டேஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், விக்கல் வந்து சரியாயிரும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விக்கல் வந்து நல்லா இமீடியட்டாக சரியாகிறதுக்கு இந்த மயில் இறகு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மயில் இறகு, அந்த மயில் இறகையும் வந்து நல்லா நெருப்பில் போட்டு நல்லா இப்படி இப்படி வாட்டினோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கருகிரும். கரிஞ்சு சின்ன சின்னதாக அந்த எப்படி நம்ம முடியெல்லாம் நம்மளுக்கு தீல விட்டோம் அப்படின்னா கருகி நம்மளுக்கு விழுங்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி அது கருகி விழுந்துரும். அதையும் இவ்வளோண்டு கொஞ்சம் அந்த விரலில் விரல் நுனியில் அப்படி கொஞ்சம் நம்மளுக்கு தடவி கொஞ்சம் தண்ணி வந்து டிப் பண்ணிவிட்டு அதை வந்து தொட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த எவ்வளோ அளவு நம்மளுக்கு ஒட்டுதோ அந்த அளவு எடுத்து ஒரு பிஞ்ச் அளவு தான் எடுத்து தேனில் குழப்பி அதையும் நம்ம நாக்கில் தடவி விட்டோம் அப்படின்னாலும் விக்கல் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிரும். விக்கல்லையே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய வகைகள் இருக்குது. சில பேர்த்துக்கு விக்கல் வந்து விடாமல் இருந்துகிட்டே இருக்கும், சில பேர்த்துக்கு டெய்லி ஏதாவது ஒரு டைம் வந்து வந்துட்டுருக்கோம், சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விக்கலே வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய நோயை வந்து நம்மளுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நம்மளுக்கு வந்து விக்கல் வந்து நம்மளுக்கு ஹிக்கப்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு டைஜஷன் ப்ராப்பர் ஆயிடுச்சுனாவே நம்மளுக்கு சரியாயிரும். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இப்போ நான் சொன்னது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதையும் மீறியும் விக்கல் வந்து இருந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள், நல்லா டைஜஷனை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு மருந்துகள் கொடுப்போம். அதை கரெக்டாக மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிரும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது, சரிங்களா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சரி மேடம், நான் திருப்பூர்ல இருந்து மரகதவள்ளி பேசுறேங்க மேடம். ஓகேமா, இது யாருக்கான கேள்வி மேடம்? இது எனக்கானது தானுங்க. உங்க வயசு என்னம்மா? என் வயசு 60 ஆகுதுங்க. டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கங்க மேடம், சொல்லுங்க. நான் ரொம்ப நாளா உங்களுக்கு ட்ரை பண்ணி பேசுறேங்க மேடம், இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. ஓகே மேடம், நான் திருப்பூர்ல இருக்கிறேங்க மேடம். இங்க ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேங்க மேடம். 7வது மாசத்துல இருந்து போயிட்டு இருக்கேங்க மேடம். 21-7வது மாசத்துல இருந்தேங்க மேடம். சுகர் பிரச்சனைங்க மேடம். சரி, அப்புறம் போன மாசம் கூட போய் டெஸ்ட் எடுத்தேங்க மேடம், இன்னும் நார்மலுக்கு வரல. 8.5 அந்த இது சொல்லுவாங்க இல்லைங்க மேடம், அவ்வளவு இருக்கு. எவ்வளவு இருக்கு சுகர் வந்துங்க மேடம்? முன்னாடி வந்து 135 இருக்குங்க மேடம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் 195 இருக்குதுங்க மேடம். சரி, அந்த ஓவரால் 3 மந்த்ஸ் எடுப்பாங்க இல்லைங்க மேடம், அது பாத்தீங்கன்னா 7க்குள்ள வரணும்னு சொல்லிருக்காங்க. 8.5 இருக்குங்க மேடம். 7க்குள்ள இல்ல, அது 6க்குள்ள வரணும். 6க்குள்ளங்களா? ஆமாங்க மேடம், அப்படிதான். எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 60. வாக்கிங்லாம் போறீங்களா? போறேங்க மேடம். அவங்க சொன்னாங்க காலையில ஒருக்க போறீங்களா வாக்கிங்? ஈவினிங் டைம்ல காலையில ஒருக்க எம்டி ஸ்டொமக்ல போங்க ஒருக்க வாக்கிங், சரியா? நல்லா பல் எல்லாம் பல் தொலைக்கிட்டு
அதுக்கப்புறம் நல்லா மோஷன்லாம் நல்லா போயிட்டு அதுக்கப்புறமா வாக்கிங் போங்க சரியா. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து நல்ல காலையில் வந்து நம்மளுக்கு நல்ல டைஜஷன் எல்லாமே நம்மளுக்கு என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு நிறைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் அந்த என்சைம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆக்டிவேட்டட் ஆக ஆரம்பிக்கும் சரியா. பசியும் நல்லா எடுக்கும், பசி நல்லா எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு செரிமானமும் நம்மளுக்கு முழுமையாக நம்மளுக்கு நடக்கும். அதை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நைட்டும் வந்து படுக்க போகிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் சாப்பிட்ட சாப்பாடு நம்மளுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆயிரும், மதியம் சாப்பிட்ற சாப்பாடும் நம்மளுக்கு டைஜஷன் ஆயிரும் வெயில் இருக்கிறதுனால. நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெயில் கம்மியாகிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நைட் சாப்பிட்ற சாப்பாடு ஈஸியாக வந்து நம்மளுக்கு செரிமானம் ஆகாது. அதனால காலையில் பார்க்குற சுகர் நம்ம ஃபாஸ்டிங் போஸ்ட் பண்ணியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாகவே தான் இருக்கும். இப்போ நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு 7, 7:30, 8 சாப்பிட்டுட்டு நைட்டு ஒரு சின்னதாக ஒரு 15 minutes மாதிரி வாக்கிங் மட்டும் போயிட்டு வாங்க, சரியாயிரும், நல்லா குறைஞ்சி வந்துடும் சரியா. இப்போ மாத்திரை எதுவும் எடுத்துட்டு இருக்கீங்களா கூடவே சேர்த்து? இல்லைங்க மேடம், எதுவும் எடுக்கல. இல்ல ஓகே, இதை ஃபாலோ பண்ணுங்க. சாப்பாடு நல்லா மென்னு சாப்பிடுறீங்களா இல்ல முழுங்குறீங்களா? இன்னொரு 2-3 months உங்களுக்கு நார்மல் வந்துடும். டோசேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆஸ்பாமேப்னு ஒரு டானிக் கொடுப்போம் இல்லையா, அது எவ்வளவு அளவு எடுக்கிறீங்க? ரெண்டு மூடி தான் எடுக்கிறீங்களா? திருப்பூர் ஓகே, சரி ஓகே. நீங்க இப்போ நான் சொல்றேன் இல்லையா, 50 ml 5 இல்லாட்டி 6 அளவு எடுங்க சரியா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுங்க. தண்ணி கலந்து எடுக்கிறீங்களா தண்ணி கலக்காம எடுக்கிறீங்களா? சுடு தண்ணியில கலக்காம குடிக்கணும் சரியா. சுகர் டானிக் மட்டும், மற்ற டானிக் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கோங்க. சுகர் டானிக் வந்து எப்பயுமே வந்து தண்ணி கலக்காம குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாதான் நல்லா ஃபாஸ்டா குறைய ஆரம்பிக்கும் சரியா. 5 எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி கலக்காம குடிங்க ஓகேவா. குடிங்க, குடிச்சிட்டு 1 கழிச்சு திரும்ப டெஸ்ட் எடுங்க, கண்டிப்பா குறைஞ்சிரும் சரியா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் லட்சுமி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? காஞ்சிபுரத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயசு? 29. பேசலாமா டாக்டர், இணைப்புல தான் இருக்காங்க. ஓகே டாக்டர், எனக்கு மேரேஜ் ஆகி 2.5 years ஆகுது. சரி ஓகே. குழந்தை இன்னும் நிக்கல. டியூப் பிளாக்னு சொல்லிருந்தாங்க, செக்அப் பண்ணி பார்த்ததுல 1 பிளாக்னு சொல்லி, ரைட் சைடுல மட்டும். இது எப்படி பிரெக்னன்சி டிலே ஆகுமா இல்ல என்ன? அதுக்காக ஒன்னும் இல்ல, பயப்பட வேண்டாம். டியூபல் பிளாக் நீரடைப்பு சத அடைப்பு தான் இருக்கும் சரியா, அது நம்மளுக்கு சரியாயிரும், பயப்பட தேவையில்ல. இப்போ நாங்க பீரியட்ஸ் கரெக்டா வருதா உங்களுக்கு? நிறைய சான்சஸ் இருக்கு சரியா. ரைட் சைடு பிளாக்கும் நம்மளுக்கு ரிலீஃப் ஆயிருச்சுன்னா இன்னும் சூப்பரா சான்சஸ் இருக்கும். வரி பண்ணிக்க வேணாம். எந்த ஊர்ல இருக்கீங்க? காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல என்னோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவம்னு இருக்கு சரியா. கூட சேர்த்து கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்தோட சேர்த்து பீரியட்ஸ் அப்ப வந்து குடிக்கிறதுக்கு ஒரு ஆயில் வந்து கொடுப்பாங்க சரியா, அதை சேர்த்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா டியூபல் பிளாக், ஃபலோபியன் டியூபல் பிளாக் எல்லாம் அழகா வந்து நம்மளுக்கு சரியாயிரும். மெயினா வந்து ஹைட்ரோசால்பிங் ப்ராப்ளம் தான் இருக்கும், ஹைட்ரோசால்பிக்ஸ் தான் பிரச்சனை நிறைய பேருக்கு வந்து காணப்படும் சரியா. அதெல்லாம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆயிரும். இந்த தைலங்கள் வந்து ஒரு 3-4 months ரெகுலரா குடிச்சிட்டே வாங்க, பீரியட்ஸ் டைம்னா நல்லா ரிலீஸ் ஆயிரும், பயப்படவே தேவையில்ல, ஈஸியா கன்சீவ் ஆயிரும் சரியா. வரி பண்ணிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா விடுங்க, ஸ்ட்ரெஸ் எல்லாம் விட்டீங்கன்னா தான் ஈஸியா கன்சீவ் ஆகும் சரியா. இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு, பயப்பட தேவையில்ல ஒன்னும். இது வந்து அதை மட்டும் பிளாக் மட்டும் நம்ம ரிலீஃப் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஈஸியா கன்சீவ் ஆயிரும். அது இல்லாம உங்களுக்கு இன்னொரு சைடு உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு இல்லையா, கரு முட்டை வளர்ச்சி அது எல்லாத்தையும் நம்ம நல்லா இனிஷியேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஈஸியா கன்சீவ் ஆயிரும். இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது சரியா.
தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், நான் சாத்தூர்ல, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேருமா? விடுதலை செல்வி மேடம். ஓகேமா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதான் மேடம். கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொல்லி ஒரு ஆபரேஷன் பண்ணேன் மேடம். சரி, ஆபரேஷன் பண்ணி 3 மாசம் ஆகுது. ஆனா 1 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா மூளை மாதிரி வலி தாங்க முடியல மேடம். மோஷன் போறப்ப வலிக்குதா? வலி பயங்கரமான வலியா இருக்கு மேடம். அந்த சர்ஜரி பண்ண டைம் மருந்து நிறைய எடுத்தீங்களா? என்ன மேடம்? சர்ஜரி பண்ண டைம் பெயின் கில்லர்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்திருப்பீங்களோ? அப்படி எடுக்கல மேடம். பீஸ் நிறைய போச்சு மேடம், 1 மாசம் நிக்காம போச்சு. அது நான் அவங்க கிட்ட ஆஸ்பத்திரியில நான் கேட்டேன் மேடம், கேட்டதுக்கு சரியா போயிரும் அப்படின்ட்டாங்க. அம்மா, பைல்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க சரியா. பாடி ஹீட் வந்து நல்லா குறைக்கிறதுக்கு ஆயில் பாத் எடுங்க. இந்த நம்ம சர்ஜரி பண்ணிட்டு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் வந்து மாத்திரை நிறைய சாப்பிட்ருப்பீங்க, அதே மாதிரி ரத்தம் லாஸ்லாம் ஆயிருக்கும் சர்ஜரிலாம் பண்ணியிருந்தா. அப்போ அந்த ரத்த லாஸ்னாலையும் நிறைய அயன் டேப்லெட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து சில பேர்த்துக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஆகும், மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டு ரொம்ப முக்கி ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போனீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து நம்மளுக்கு வலிக்க தான் செய்யும். சில பேர்த்துக்கு அப்படி வீங்கி வெளியே தள்ளி வரும், சில பேர்த்துக்கு வெடிப்பு வரும், சில பேர்த்துக்கு அந்த ஆசன வாய்ப்பகுதிகள்லாம் கீறல் விட்டுரும். மலம் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வெளியே வரப்பயே கீறி விட்டுரும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வலி வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த ஆசன வாய்ப்பகுதியில் சுத்தமான பசு வெண்ணெய் இல்லாட்டி சும்மா நார்மலாக தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த வலி அந்த எரிச்சல் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் சரியா. அதே மாதிரி கீரைகள்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. கடுக்காய் தோல் இருக்கு பார்த்தீங்கன்னா அது நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு ஹாட் வாட்டரில் 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் அளவு கலந்து நைட்டு படுக்க போகிறப்ப சாப்பிட்டதுக்கப்புறம் குடிச்சிட்டு வாங்க. மலச்சிக்கல் தொந்தரவு அந்த வலி எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும். சப்போஸ் இன்னும் ரொம்ப பைல்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது, பெயின் இருக்குது, பிளட் இருக்குது, உட்கார முடியல, ரொம்ப வலி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக சரியாயிரும். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா தெலுங்கானாலும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாமே வந்து ஈஸியாக சரியாயிரும், கம்ப்ளீட்டாக சரியாயிரும். ஃபஸ்ட் நீங்கள் ஏதாவது டேப்லெட்ஸ் வர எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி எதுவும் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா குடிங்க. கொய்யாப்பழம் வந்து டெய்லி ஒரு பழம் இல்லாட்டி 2 பழம் நல்லா சாப்பிடுங்க, சரியாயிடும் சரிங்களா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன இங்கிறது கூப்பிட்றீங்க? நான் சென்னை வியாசர்பாடியிலேருந்து பேசுகிறேன் மேடம். என் பேர் பாரதி. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேம். உங்கள் வயசுமா? 25 மேம். ஓகே, உங்களோட கேள்வி என்னம்மா கேட்கலாம். டாக்டர் தேவி சரவணியா இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். ம், சொல்லுங்க டாக்டர். எனக்கு கொஞ்ச நாளாக காதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு டாக்டர். ம், சரி. காதில் எப்படின்னா ஒரு காதில் ஏதோ பூச்சி புண்ண மாதிரியே இருக்கு டாக்டர். ஆனால் டாக்டர்கிட்ட போய் காமிச்சதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா பூச்செல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பூச்சி இருந்தாலும் உள்ள போனாலும் செத்து போயிடும், சும்மா அவங்களுக்கு சளி இருக்கிறதுனால அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன எதுனா எனக்கு நைட் டைம் எல்லாம் ஒண்ணும் பண்ணல, அந்த விடிய காத்தால நேரம் பூச்சி ஊறுற மாதிரியே இருக்கு டாக்டர் எனக்கு. சரி, சளி சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்ல, எனக்கு நுரையீரல்ல சளி இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லிருந்தாங்க டாக்டர். சரி, அதான் இருமுனா சளி வெளியே வருதா? இருமல் எதுவும் இருக்கா? இல்ல, தொண்டையில மட்டும் அப்படியே நூல் அறுவுற மாதிரி இருக்கும். முன்னாடி கோவிட் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, சில பேருக்கு உள்ள இருந்தாலும் தெரியாது, அது நம்ம வந்து பார்த்தாதான் தெரியும் நம்ம சரியா. நம்மளுக்கு பாக்கும்போது பூச்சி எல்லாம் இருக்காது, நீர் தான், நீரும் வாக்ஸும் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நிறைய செக்ரீட் ஆகி உள்ளுக்குள்ள ஸ்டாக்னண்டா இருந்தது. அழுக்கு சில பேர்த்துக்கு திரண்டு போய் வாக்ஸ் எல்லாமே சேர்ந்து திரண்டு போய் கட்டி மாதிரி உள்ள அடைச்சிட்டு இருக்கும்,
அது மாதிரி இருந்தாலும் ஏதாவது எச்சி முழுங்குறப்போ தண்ணி ஏதாவது முழுங்குறப்போ ஒரு மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு ஒரு மாதிரி ஆடுற மாதிரி இருக்கும், காதுக்குள்ள குறுகுறுன்னு ஒரு சில பேர்த்துக்கு ஊடுற மாதிரி தான் இருக்கும். சரியா, சில பேர்த்துக்கு காதுல இன்ஃபெக்ஷன், சளி இருந்து காதுல இன்ஃபெக்ஷன் இருந்து காதுல ஏதாவது நீர் கோர்த்துட்டு இருக்க மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் காது வலிக்கும் சில பேர்த்துக்கு, காது ஒரு சில பேர்த்துக்கு அரிக்கும், காது வந்து ஊடுற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள போய் ஏதோ போட்டு ஏதோ அப்படி கிண்டிட்டே இருக்க மாதிரி தான் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு இறைச்சல் இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரியா, பூச்சிலாம் உள்ளே போயிருச்சு அப்படின்னாலும் அது சில பேர்த்துக்கு வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணனாலும் அதில் வெளியே வந்துடும், உள்ளுக்குள்ளெல்லாம் போகாது. சரியா, அப்படியே போச்சுனாலும் நம்மளுக்கு அந்த வேக்ஸ் வந்து நம்மளுக்கு அதை வந்து ஸ்டிக் பண்ணி விட்டு அது உள்ளே போகாத அளவுக்கு நம்மளுக்கு தடுத்துரும். அது போகிறப்பயே வந்து நம்மளுக்கு வேக்ஸ் மாதிரி நம்மளுக்கு இருக்குல்ல, அதில் ஒட்டிக்கும் அது, அதுக்கு மேலே அது வந்து தடு அதுக்கு மேலே அது ஸ்டிக் ஆகிட்டு அதுக்கு போக விடாமல் அதுவே தடுத்துரும். சரியா, அதெல்லாம் போயிருக்காது, பயப்பட தேவையில்லை. சளி இருக்கனால சில பேர்த்துக்கு அந்த காது ஊறல் மாதிரி சில பேர்த்துக்கு இருக்கும், சளி சரியாயிடுச்சுன்னா சரியாயிரும். சரியா, இதுக்கும் சளிக்குரிய மருந்துகள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நீர் எல்லாம் நல்லா வெளியேறிச்சு அப்படின்னாவே இது கம்ப்ளீட்டாக சரியாயிரும். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இருக்குது. அதே மாதிரி தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்களும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. மட்டும் இல்லாமல் 4 தலைமுறைகளாக நம்ம பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம். சைனசைட்டிஸ், ஆஸ்மா, சொரியாசிஸ், முட்டி வலி, முழங்கால் வலி, முடக்குவாத பிரச்சனை, சிறுநீரகத்தில் கல், கர்ப்பப்பையில் கட்டிகள், அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும், வெள்ளைப்படுத்தல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும், ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நம்மளுக்கு ஜாயின்ஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம், மூலிகை சிகிச்சை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. எல்லா மருந்துகளுக்கும் சர்டிஃபிகேட் லைசன்ஸோடு தான் நாங்கள் முறைப்படி தயார் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் 100% எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேற டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், கிட் கட்டலிங், பை ஃப்ரம் யூ ஆல்.